வணக்கம். இது ஹெவன் அண்ட் பேன். இன்னைக்கு நம்ம முட்டை போடாத அவனிலையும் பண்ணாத ஒரு கோதுமை மாவை வச்சு சாக்லேட் ப்ரௌனி பண்ண போகும். இதுக்கு டபுள் பாய்லர் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் வச்சு சாக்லேட்டை உகிக்க போகும். இதுக்கு நான் ரெண்டு பாகு டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது அரை கப்பு வரணும் நம்ம அதை உகிக்கினதுக்கு அப்புறமா. அதை சுட வைக்க டயத்தில் ஒரு கப்பில் குட்டி குட்டியாக பொடிச்சு வச்ச பாதாமோ இல்லை பெரிய பாதாமோ நீங்கள் போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா கலந்துட்டு ஓகமாக வச்சுடுங்க. இதே டயத்தில் ஒரு பேனில் அரை கப்பு வெண்ணெயை நல்லா உகிக்கிக்கவும். இது நல்லா உகினதுக்கப்புறமா அணைச்சி ஓகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த சாக்லேட்டு ரொம்ப சூடு இல்லாமல் மெதுமான சூட்டில் வந்துடுச்சு. அந்த டயத்தில் அந்த சாக்லேட்டையும் எடுத்துட்டு அதுலேயே நம்ம உகிக்கின வெண்ணையும் எடுத்து ரெண்டுமா நல்லா கலந்துக்க போவோம். இதை கலந்துக்கும் போது ரெண்டுமே ரொம்ப சூடு இல்லையேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போது ஒரு கப்பு கோதுமை மாவு நான் இந்த ஃபில்டரில் வச்சு நல்லா சலிக்க போவேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, முக்கால் கப்பு பொடி பண்ணி வச்ச சக்கரை, கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சுக்க போகும். இப்படி தேய்ச்சி தேய்ச்சி நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ நல்லா சலித்ததுக்கு அப்புறமா கட்டி தட்டாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா சேர்ந்துட்டதுக்கு அப்புறமா பால் அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு பால் விட போகும். இந்த பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆகையும் இருக்கக்கூடாது, மெதுமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் அதை மெதுமெதுவாக விட்டு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரைக்கும் அதை கலந்துக்கிட்டே வாங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்போன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்மளால் விடகமாக இருக்கணும், உங்கள் பேஸ்ட்டாக விடகமாக இருக்கணும். இந்த டயத்தில் நம்ம ஊக வச்ச பாதாமை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகும். உங்கள் பேனில் எண்ணெய் எதுவும் விடாமல் மெதுமான சூட்டில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கிளகிக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு பேனில் அலுமினியம் ஃபாயிலை நல்லா சுற்றிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பட்டர் பேப்பருக்கு போடலாம். அதுவும் வேண்டான்னா நல்ல வெண்ணெயை ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு கொஞ்சம் மைதாவை தூவிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருந்ததை விட்டுட்டு கொஞ்சம் தட்டிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வர மாதிரி. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த பாதாம் வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே மூணு நிமிஷம் வரைக்கும் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை வரும். அப்படி முழு பாதாமாக தான் அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் இது கேக்கு மேலே போட்டுக்கோங்க. இப்போது இதே டயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தவாவை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சுட வச்சுருந்தேன். இப்போது தவா இல்லைனா இங்கே அவன் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரீஸில் வச்சு இதே மாதிரி 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை அந்த தவா மேலே வச்சு மூடிடுங்க. 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைங்க. அவன்னாலும் இதே தான். அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு வச்சு குத்தி பாருங்க, உங்களுக்கு அது ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை சூட ஆக விடுங்க. அப்புறமா அதுலேருந்து எடுத்துட்டு இந்த ஃபாயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆகினதுக்கப்புறமா எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு பீசஸ் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மைதாவில் பண்ணலை, நம்ம ஆட்டால் தான் பண்ணியிருக்கோம். ஆனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே உங்களுக்கு அதே டேஸ்ட் வகை ஃபீலிங்கே இருக்கும். இப்போ நான் வந்து கத்தியில் நீங்கள் வேணால் வெண்ணெயையும் தடவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணவும். இந்த நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதை எப்படி பிடிச்சிச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக ஃபுல் டேஸ்ட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கும்.